இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையிலான போர்ல இஸ்ரேல் அரசாங்கம் தேவையில்லாம ஈரான சீண்டுனதன் விளைவா இப்போ அமெரிக்கா மத்திய கிழக்கு நாடுகள்ல பிரச்சனைகளை எதிர்கொள்ள தயாராகிட்டு இருக்குது. முக்கியமா ஈரான் அரசாங்கமும் அமெரிக்காவுக்கும் இடையில ஒரு மறைமுக மோதல் அப்படிங்கறது ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிருச்சு. சோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அப்படி என்ன மறைமுக மோதல்ல ஈரானும் அமெரிக்காவும் ஈடுபட்டு இருக்காங்கன்றத பார்க்க போறோம். கூடவே அமெரிக்க அரசாங்கமே இஸ்ரேலினுடைய படைப்பிரிவுகளுக்கு தடை விதிக்கிறத பத்தி ஆலோசிச்சுட்டு இருக்கிறாங்க. அது எதனால அப்படிங்கறதையும் ரொம்ப டீடைலா பார்த்தறலாம். வீடியோவை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அறிவோம் தெளிவோம் உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். முதல் விஷயமா, இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையிலான போர்ல ஈராக்ல இருக்கக்கூடிய கத்தாயிப் ஹெஸ்பல்லா அமைப்பு நேற்று சிரியாவில் இருக்கக்கூடிய அமெரிக்க நிலைகள் மேல தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட கடந்த 2 மாசமா பாத்தீங்கன்னா அமெரிக்க நிலைகள் மேல எங்கேயுமே தாக்குதல் அப்படிங்கறது மத்திய கிழக்கு நாடுகள்ல நடத்தப்படவே இல்லை. இதற்கு முக்கிய காரணம் நம்ம ஆல்ரெடி பார்த்திருந்தோம், ஈரான் அரசாங்கமும் அமெரிக்காவுக்கும் இடையில ஓமன் அரசாங்கம் ஒரு ரகசிய ஒப்பந்தம் அப்படிங்கறத ஏற்படுத்தி கொடுத்தாங்க. அதன் விளைவா அமெரிக்க நிலைகள் மேல எங்கேயுமே தாக்குதல் நடத்த மாட்டோம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் ஹெசபுல்லாவாகட்டும், கத்தாயிப் ஹெசபுல்லாவாகட்டும், இல்லை ஈரானினுடைய பல்வேறு ப்ராக்சிஸ் ஆகட்டும், எல்லாருமே வந்து இல்லை நாங்கள் இனிமேல் தாக்குதல் நடத்தலை அப்படிங்கிற ஒரு முடிவில் இருந்தாங்க. ஆனால் இப்போ கத்தாயிப் ஹெசபுல்லா அமைப்பு மீண்டும் அமெரிக்கா மேலே தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, நேற்று காமிச்சது ஒரு சாம்பிள் மட்டும்தான், இனிமேல் இது மாதிரி அடிக்கடி தாக்குதலை அமெரிக்கா சந்திக்க வேண்டியிருக்கும் அப்படிங்கிற ஒரு மிரட்டலையும் எடுத்திருக்கிறாங்க. சரிப்பா, இந்த கத்தாயிப் ஹெசபுல்லாவும் ஹெசபுல்லாவும் ஒரே அமைப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை, இது ரெண்டும் வேறு வேறு அமைப்புகள். ஸோ ஹெசபுல்லா பார்த்தீங்கன்னா லெபனான்லேருந்து இயங்கக்கூடிய ஒரு அமைப்பு, அவர்களுடைய குறி அப்படிங்கிறது இஸ்ரேல் தான். அதுவே இந்த கத்தாயிப் ஹெசபுல்லா பார்த்தீங்கன்னா கடந்த 2003 அமெரிக்க அரசாங்கம் ஈராக்குள்ளே வந்து ஒரு போரை ஆரம்பித்தாங்க இல்லையா. ஸோ அந்த போரின் விளைவாக தான் இன்றைக்கு வரைக்கும் அமெரிக்கா ஈராக்கை விட்டு வெளியே போகாமல் உள்ளே இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்போது அந்த போரின் பொழுது அமெரிக்காவுக்கு எதிராக ஈரானால் உருவாக்கப்பட்ட ஒன் ஆஃப் த ப்ராக்ஸி குரூப் தான் இந்த கத்தாயிப் ஹெசபுல்லா அப்படிங்கிற அமைப்பு. ஸோ இவங்க ஈரான் கூட ரொம்பவே க்ளோஸாக இருப்பாங்க, ஈராக்குள்ளேருந்து செயல்படுவாங்க. ஸோ இந்த கத்தாயிப் ஹெசபுல்லா அமைப்பினுடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈராக்குக்குள்ளே இருக்கக்கூடிய அமெரிக்க துருப்புகளை ஈராக்கை விட்டு வெளியேற்றணும் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த ஒரு நிலைப்பாட்டை முன் வச்சு தான் கடந்த பல வருடங்களாகவே அமெரிக்கா கூட சண்டை போட்டுட்ருக்கிறாங்க. ஆனால் கடந்த ஒரு சில வருடங்களாக இந்த சண்டை அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு இல்லை, ரொம்பவே சைலண்ட்டாக தான் போயிட்டு இருக்குது. ஆனால் இப்போ மறுபடியும் மீண்டும் இந்த சண்டையை தீவிரப்படுத்துகிற ஒரு நோக்கத்தில் கத்தாயிப் ஹெசபுல்லா களமிறங்கி இருக்கிற மாதிரி தெரியுது. இதற்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த ஜனவரி மாதம் ஈராக் பிரதமர் வந்து ஒரு பிரஸ் மீட்டில் சொல்லியிருந்தா, அப்படி அமெரிக்க துருப்புகள் கூடிய சீக்கிரம் ஈராக்கை விட்டு வெளியேறிடுவாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் அவர் சொன்ன உடனேயுமே அமெரிக்கா தரப்புலேருந்து என்ன விளக்கம் கொடுக்கப்பட்டிருந்ததுன்னா, இல்லை ஈராக்லேருந்து அமெரிக்காவுக்கு இப்போதைக்கு வெளியேறுகிற எண்ணம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நம்ம கூட அப்போ இதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஆனால் ஈராக்கினுடைய பிரதமர் உடனே என்ன சொல்லியிருந்தாருன்னா, இப்போ என்ன தான் அமெரிக்கா வெளியே போகலை அப்படின்னு சொன்னாலும் நாங்கள் அமெரிக்கா கூட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கிறோம், அதன் விளைவாக கூடிய சீக்கிரம் அவங்க வெளியேறுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தா அப்படி. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா அடிக்கடி இந்த 2 நடுவில் மீட்டிங்ஸ் நடந்துகிட்டு இருந்தது. ஈராக் பிரதமரும் எப்படியாச்சும் அமெரிக்காவை வெளியேற்றணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் செயல்பட்ட. அப்படி கடந்த வாரம் ஒரு 4-5 முன்னாடி ஈராக் பிரதமரான சுடானி மறுபடியும் அமெரிக்காவுக்கு ஒரு விசிட் பண்ண போகிறாரு. இந்த விசிட்டோட முக்கிய நோக்கமே ஈராக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்க துருப்புகளை வெளியேற சொல்லி ஒரு கோரிக்கையை வைக்கிறது தான். அது மட்டும் இல்லை, ஈராக்கினுடைய சென்ட்ரல் பேங்க்ஸ் மற்றும் பல பிரைவேட் பேங்க் மேலேயும் அமெரிக்கா தடை விதிச்சிருக்காங்க. அந்த தடை விழா விளக்கிக்கோங்க, தயவு செஞ்சு எங்கள் நாட்டை விட்டு வெளியே போயிருங்க அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை முன் வச்சு தான் போயிருந்தா அப்படி. ஆனால் அமெரிக்கா இவருடைய இந்த 2 ஏற்க மறுத்துட்டு தான் தெரியுது. காரணம், இப்போ தான் ரீசெண்டாக ஈரான் வந்து இஸ்ரேல் மேலே ஒரு மிகப்பெரிய தாக்குதல் நடத்தியிருக்காங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரியான ஒரு சமயத்தில் கண்டிப்பாக அமெரிக்கா ஈராக்கை விட்டு வெளியே போகிறதுக்கு தயாராக இருக்க மாட்டாங்க, இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஸோ ஆப்வியஸ்லி அமெரிக்கா வந்து இல்லை நாங்கள் வெளியே போகிற எண்ணம் இல்லை அப்படிங்கிற மாதிரி மறுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லை, ஈராக்கோட பேங்க்ஸ் மேலே போட்டிருந்த தடைகளையும் விலக்கிக்கொள்ள ஒத்துக்கிட்ட மாதிரி தெரியல. ஸோ இந்த ஈராக்கோட பேங்க்ஸ் இதனால் ரொம்பவே முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யா ஈரான் இந்த மாதிரியான நாடுகள் மேலே இப்போ அமெரிக்காவினுடைய பொருளாதார தடை இருக்குது.
ஸோ இந்த நாடுகளால் அமெரிக்க டாலரை பயன்படுத்தி வர்த்தகம் செய்ய முடியாது. ஆனால் இந்த நாடுகள் வந்து ஈராக்கில் இருக்கக்கூடிய பேங்குகளை பயன்படுத்தி, இப்போ ஈராக் பேங்குக்கு வந்து அமெரிக்கன் டாலர் கிடைக்கும் இல்லையா, ஸோ அதை இவங்க விலைக்கு வாங்கிக்கிறாங்க. ஸோ இதன் மூலமாக இந்த நாடுகளுக்கு அமெரிக்கன் டாலர் சப்ளை கிடைக்குது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை அமெரிக்கா முன் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால் இதுவுமே ஒத்து வரல. ஸோ இப்போ இந்த ரெண்டு விஷயத்தையுமே அமெரிக்கா ஏற்றுக்கலை அப்படின்னதையும், நேற்று இந்த கெத்தாயிப் ஹசபுல்லாங்கிற அமைப்பு மறுபடியும் தாக்குதலை ரீஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க, நாங்கள் இனிமேல் தொடர்ந்து தாக்குதல் நடத்துவோம், அமெரிக்க நிலைகள் மேலே இனி அடிக்கடி இந்த மாதிரி தாக்குதல்கள் நடக்கும், அவங்க வெளியே போகிற வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எச்சரிக்கையை கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த இடத்துல தாங்க பலரும் பல சந்தேகங்களை எழுப்புறாங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 2 மாசமாக கத்தாயிப் ஹிசபுல்லா அமைப்பு ரொம்பவே அமைதியாக இருந்ததுக்கு முக்கிய காரணம் ஈரானும் அமெரிக்காவும் போட்டுக்கிட்ட அமைதி ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா. அப்படி இருக்கும்போது இப்போ மீண்டும் அவங்க தாக்குதல் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஈரானோட ஆதரவு இல்லாமல் ஆரம்பிக்க மாட்டாங்க இல்லையா. ஸோ இதை பலரும் சுட்டிக்காட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, கடந்த வாரம் இஸ்ரேலுக்கு எதிராக ஈரான் ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நடத்தின பொழுது அமெரிக்க அரசாங்கம் இஸ்ரேலுக்கு உதவி பண்ணாங்க, இது ஈரானுக்கு பிடிக்கல. காரணம் ஈரான் வந்து ஆல்ரெடி அமெரிக்காட்ட சொல்லியிருந்தாங்க இல்லையா, நாங்கள் இந்த மாதிரி அட்டாக் பண்ணும்போது நீங்கள் இஸ்ரேலுக்கு எந்த வகையிலும் உதவி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால் இப்போது ஈரான் அரசாங்கம் அதற்கு பழிவாங்கிறதுக்கு தான் கத்தாயிப் ஹிஸ்புல்லாவை வச்சு மீண்டும் அமெரிக்க நிலைகள் மேலே தாக்குதல் நடத்துறதுக்கு ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது ஈராக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்க துருப்புகளை பற்றின விஷயமே கிடையாது, இது ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்கிற மறைமுக மோதல் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அது மட்டும் இல்லைங்க, யோசிச்சு பாருங்க, ஆல்ரெடி கடந்த ஜனவரி மாதம் கத்தாயிப் ஹிஸ்புல்லா அமைப்பு அமெரிக்க நிலை மேலே தாக்குதல் நடத்தினப்போ 3 அமெரிக்க வீரர்கள் உயிரிழந்தாங்க. இந்த விஷயம்தான் மிகப்பெரிய பிரச்சனையாக மாறி அமெரிக்கா ஏர் ஸ்ட்ரைக் எல்லாமே பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா தான் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில அந்த ரகசிய ஒப்பந்தமே வந்துச்சு. அப்படி இருக்கும் பொழுது இப்போ மீண்டும் இவங்க இந்த மாதிரி தாக்குதல் ஆரம்பிச்சிருக்கிறாங்கன்ற பட்சத்தில் இதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத யோசிச்சு கூட பார்க்க முடியல. மீண்டும் ஏதாச்சும் அமெரிக்க வீரர்கள் உயிரிழந்தால் இன்னுமே மத்திய கிழக்கில் ஒரு பரபரப்பான சூழ்நிலை உருவாகிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே நிறையா இருக்குது. ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்த்தாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் அரசாங்கம் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்காத ஒரு விஷயம் இப்போ இஸ்ரேலினுடைய படைகளுக்கு எதிராக நடந்திருக்குது. அப்படி என்னப்பா நடந்துருச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்க அரசாங்கமே இஸ்ரேலுடைய படைகளுக்கு எதிராக தடை விதிக்க போகிறதா செய்திகள் வெளியாகி இருக்குது. அதுலேயும் குறிப்பாக இஸ்ரேலினுடைய நான்ஸ் எகூடா அப்படின்னு சொல்கிற ஒரு பர்டிகுலர் பெட்டாலியனுக்கு உறுதியாக அமெரிக்க அரசாங்கம் தடை விதிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ இப்போ பலருமே கேட்பீங்க, ஏன்பா இவ்வளவு நாளாக இஸ்ரேலுடைய படைகளுக்கு ஆயுதம்லாம் கொடுத்து அவங்களுக்கு பெரிய அளவுக்கு ஸ்பான்சர் பண்ணதே அமெரிக்கா தான், இப்போ திடீர்னு அவங்களே வந்து தடை விதிப்பாங்கன்னா இது என்னப்பா லாஜிக் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக இப்போ அமெரிக்க அரசாங்கம் இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணதுனால பார்த்தீங்கன்னா உலக அளவில் அமெரிக்காவுக்கு எதிராக ஒரு ப்ரெஷர் எழுந்திருக்குது. கூடவே உலக மக்கள் மத்தியில் அமெரிக்கானா பல நாடுகள்லையும் மனித உரிமை மீறலில் ஈடுபடுவாங்க, கூடவே அதில் ஈடுபடுறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை இந்த போர் வந்து பெரிய அளவுக்கு ஏற்படுத்திடுச்சுன்னே சொல்லலாம். ஸோ இந்த எண்ணத்தை மக்கள் மனசுலேருந்து மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக அமெரிக்க அரசாங்கம் நாங்களும் எல்லாம் கரெக்டாக தான்ப்பா பண்ணுவோம், இந்த மாதிரி மனித உரிமை மீறலில் ஈடுபட்டால் நடவடிக்கை எடுப்போம் அப்படிங்கிறத உலக மக்கள் மத்தியில் விதைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ இந்த நடவடிக்கை எடுக்கப்படவிருக்குது. ஸோ இது இஸ்ரேலுக்கு எதிராக மட்டும் இல்லை, பல நாடுகளுக்கு எதிராகவும், முக்கியமாக ஆஸ்திரேலியாவை சேர்ந்த இராணுவ படைப்பிரிவு ஒன்றுக்கு எதிராகவும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட போகிறதா சொல்லப்படுது. இஸ்ரேலில் பல படைவு பிரிவுகளை பற்றி பேசப்பட்டாலும் குறிப்பாக இந்த நான்ஸ் எகூடா அப்படிங்கிற படைப்பிரிவு உறுதியாக தடை செய்யப்படலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. காரணம் இந்த நான்ஸ் எகூடா பார்த்தீங்கன்னா பாலஸ்தீனினுடைய வெஸ்ட் பேங்க் பகுதியை சொல்கிறோம் இல்லையா, அந்த வெஸ்ட் பேங்க்கில் தான் நிலைநிறுத்தப்பட்டிருப்பாங்க. ஸோ அங்கே இருக்கக்கூடிய பாலஸ்தீனர்களுக்கு எதிராக பல மனித உரிமை மீறல்களை இந்த பர்டிகுலர் படைப்பிரிவு செஞ்சதாக சொல்லப்படுது. அதுலேயும் குறிப்பாக கடந்த டிசம்பர் 2022 பாலஸ்தீனை சேர்ந்த அமெரிக்க குடிமகன் ஒருத்தரை இஸ்ரேலினுடைய இந்த நான்ஸ் எகூடா படைப்பிரிவு நைட்டு கூட்டிகிட்டு போய் கைகாலையெல்லாம் கட்டி போட்டு கண்ணை எல்லாமே கட்டி விடிய விடிய கடும் குளிரில் போட்டு கொலை பண்ணியிருக்காங்க, ரொம்ப வயசான ஒரு நபர். ஸோ இது அப்போ பெரும் அதிர்வலைகளை கிளப்பியிருந்தது. ஸோ இந்த மாதிரி பல மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்டதாகவும், அது மட்டும் இல்லை இந்த நான்ஸ் எகூடான்ற பட்டாலியனில் ஒரு இன்ஃபேண்ட்ரி இருக்குது. ஆக்சுவலாக ஒரு பட்டாலியன்னா அது கீழே நிறைய இன்ஃபேண்ட்ரிஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அதில் ஒரு பர்டிகுலர் இன்ஃபேண்ட்ரியில் கம்ப்ளீட்டாகவே யூத மத நம்பிக்கையை ரொம்ப தீவிரமாக பின்பற்றக்கூடிய நபர்கள் இருக்கிறாங்க. ஸோ அதனால தான் இந்த பெட்டாலியன்லேருந்து இவ்வளோ பிரச்சனைகள் வர்றதாகவும், அந்த இன்ஃபேண்ட்ரியில் இருக்கக்கூடிய சில நபர்கள் மேலே தனிப்பட்ட முறையிலையும் தடை விதிக்கப்படலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. சரிப்பா, இப்போ அமெரிக்கா தடை விதிச்சிட்டாங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெருசாக ஒன்றும் நடக்காதுங்க. இந்த தடை விதிக்கப்பட்ட நபர்களுக்கு எதிராக இஸ்ரேல் அரசாங்கத்தை ஆக்ஷன் எடுக்க சொல்லுவாங்க, அந்த படைப்பிரிவுக்கு எதிராக ஆக்ஷன் எடுக்க சொல்லுவாங்க.
அதே மாதிரி அமெரிக்காவினுடைய ஆயுதங்களை இந்த படைப்பிரிவுகள் பயன்படுத்த முடியாது, ஆனால் இஸ்ரேலினுடைய மற்ற படைப்பிரிவுகள் பயன்படுத்தலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா பேருக்கு ஒரு தடை. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த மாதிரி உலக மக்கள் மனசில் அமெரிக்காவா மனித உரிமை மீறலுக்கு ஆதரவாக இருக்கும்பா அப்படிங்கிற ஒரு எண்ணம் எழுந்துருச்சு. ஸோ அதை மாற்றி அமைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ ஒரு நடவடிக்கை எடுக்கிற மாதிரி காட்டிக்கிறாங்க. இது ஒன்றும் அவ்வளோ சீரியஸான ஆக்ஷன்லாம் கிடையாது அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். கடைசியா இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தை என்னப்பா ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து இப்போ ஒரு முட்டு சந்தில் போய் நிற்குதுங்க. அது முட்டு சந்தில் நிற்கிறது கூட பிரச்சனை இல்லை. இப்போது இஸ்ரேலை சேர்ந்த இந்த பேச்சுவார்த்தையில் பங்கெடுத்துக்கிட்ட முக்கிய அஃபீஷியல்ஸே என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிவி இன்டர்வியூவில் பெஞ்சமின் நெத்தன்யாகு மட்டும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இந்த பேச்சுவார்த்தை இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும், மேபி ஹமாஸ் கூட ஒரு டீலை இஸ்ரேல் அரசாங்கம் கையெழுத்திட்டுருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதனால் இஸ்ரேலுக்குள்ளேயே இப்போ பிரச்சனை வெடிச்சிருக்குது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேச்சுவார்த்தையில் பங்கெடுத்துக்க போனவங்க எல்லாமே ரொம்ப ரொம்ப அதிமுக்கிய அதிகாரிகள். ஸோ உதாரணத்துக்கு மொசாடு சீஃபான டேவிட் பெர்னியா, ஷின்பெட் சீஃபு, அதே மாதிரி இஸ்ரேலுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர், இந்த மாதிரி முக்கிய நபர்கள் தான் பேச்சுவார்த்தைக்கு போனாங்க. ஸோ அப்படிப்பட்ட நபர்கள் தான் கண்டிப்பாக அந்த சேனலுக்கு கொடுத்த இன்டர்வியூவையுமே கொடுத்துருக்கணும், பெஞ்சமின் நெத்தன்யாகுவை பற்றி இந்த மாதிரி மோசமாகவும் சொல்லியிருக்கணும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பெஞ்சமின் நெத்தன்யாகு ரொம்பவே கடுப்பாகி போயிருக்கிறதாகவும், ஸோ ஒரு மீட்டிங்கை கூப்பிட்டு அந்த மீட்டிங்கில் இந்த மாதிரி நான் வந்து இருக்கேன் அப்படின்னா நான் எடுக்கிறது தான் முடிவு, ஸோ என்னை பற்றி இந்த மாதிரி வெளியே போய் சொல்கிறது, அதே மாதிரி பேச்சுவார்த்தைகளில் நடக்கிற விஷயத்தை வெளியே லீக் பண்ணுறதெல்லாம் யாரும் வச்சுக்காதீங்க, அப்படி ஒரு வேளை என் மேலே நம்பிக்கை இல்லைன்னா இப்போவே என்னை விட்டுட்டு தனியாக நீங்கள் பிரிஞ்சு போயிருங்க, நான் கேட்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே காட்டமாக பேசியிருந்திருக்கா. அப்படி இதனால் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஹமாஸும் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க இல்லையா, இஸ்ரேல் சைடு தான் ரொம்ப இறுக்கி பிடிக்கிறாங்க, நாங்கள் வந்து பேச்சுவார்த்தையில் ஒரு டீலை ஏற்படுத்தணும்னு தான் நினைக்கிறோன்னு சொல்லி. ஸோ இப்போ ஹமாஸ் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இஸ்ரேலோட இந்த மாதிரி டாப் அஃபீஷியல்ஸ் ஒரு டிவி சேனலில் பெயர் சொல்லாமல் இன்டர்வியூ கொடுத்து பெஞ்சமின் நெத்தன்யாகு மேலே குற்றச்சாட்டு வச்சிருக்கிறது ஹமாஸினுடைய கூற்றை நிரூபிக்கிற மாதிரி போயிடும் இல்லையா. அதனால் இது இஸ்ரேல் அரசாங்கத்துக்கு பெரும் தலைவலியை உருவாக்கியிருக்குது. எப்படிப்பா இந்த விஷயம்லாம் வெளியே போகுது அப்படின்னே பெஞ்சமின் நெத்தன்யாகு வந்து தலையால் அடிச்சுக்கிறாரோ, அதை மீட்டிங்லேயே வந்து சொன்னால் மொசாடு சீஃப் சொல்ல முடியும் இல்லைன்னா டிஃபென்ஸ் மினிஸ்டர் சொல்ல முடியும், இவங்களை தவிர யாருக்குங்க இந்த விஷயம்லாம் தெரியும், எப்படிங்க வெளியே போகுது அப்படின்னு சொல்லி புலம்பி தள்ளியிருக்காரு. ஸோ இப்போ இந்த மாதிரி தகவல்கள்லாம் லீக் ஆனதுக்கு அப்புறமா ஆச்சும் பெஞ்சமின் நெத்தன்யாகு இனி அடுத்த கட்டமாக ஏதாச்சும் பேச்சுவார்த்தை நடந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அதுலேயாச்சும் கொஞ்சம் இறங்கி வருவாரா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்த்தாகணும். ஃபைனலாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, பெஞ்சமின் நெத்தன்யாகுவோ இல்லை இஸ்ரேல் அரசாங்கமோ இனி அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையில் இறங்கி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதா, உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எங்கள் டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க, ரொம்ப முக்கியமான செய்திகள் அதில் பகிரப்படும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இதன் மூலமாக எங்களுடைய வீடியோஸ் இன்னும் நிறைய பேர்த்துக்கு போய் சேரும். முடிஞ்சால் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் நிறையா ஷேர் பண்ணிக்கோங்க, இது எங்களுடைய உழைப்புக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு ரிவார்டாக இருக்கும். நன்றி.